ஒன்பதாம் அத்தியாயம் கர்ப்பத்தடை. கர்ப்பத்தடை என்பது பற்றி சில வருஷங்களுக்கு முன் நாம் கூறியது அநேகருக்கு திடுக்கிடும்படியான செய்தியாயிருந்தது. ஆனால் இப்போது சிறிது காலமாய் அது எங்கும் பிரஸ்தாபிக்கப்படும் ஒரு சாதாரண செய்தியாய்விட்டது. வர வர அது செல்வாக்கும் பெற்றும் வருகின்றது. பெரிய உத்தியோகத்தில் இருந்த சர் சி.பி. சிவசாமி ஐயரும் பெரிய உத்தியோகத்தில் இப்போது இருக்கும் ஜஸ்டிஸ் ராமேசம் அவர்களும் ஆகிய பார்ப்பனர்களும் மற்றும் பலரும் இது விஷயமாக அடிக்கடி பேசி வருகின்றதையும் எழுதி வருகின்றதையும் பத்திரிகைகளில் பார்த்து வருகின்றோம். சென்னை சட்டசபையிலும் கர்ப்பத்தடை விஷயமாய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பிரஸ்தாபிக்கப்பட்டதையும் நேயர்கள் கவனித்து இருக்கலாம். ஆனால் கர்ப்பத்தடையின் அவசியத்தை பற்றி நாம் கருதும் காரணங்களுக்கும் மற்றவர்கள் கருதும் காரணங்களுக்கும் அடிப்படையான வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது, பெண்கள் விடுதலை அடையவும் சுயேச்சை பெறவும் கர்ப்பத்தடை அவசியம் என்று நாம் கூறுகின்றோம். மற்றவர்கள் பெண்கள் உடல்நலத்தை உத்தேசித்தும் நாட்டின் பொருளாதார நிலையை உத்தேசித்தும் குடும்ப சொத்துக்கு அதிகம் பங்கு ஏற்பட்டு குறைந்தும் குலைந்தும் போகாமல் இருக்க வேண்டும் என்பதை உத்தேசித்தும் கர்ப்பத்தடை அவசியம் என்று கருதுகிறார்கள். இதை மேல்நாட்டில் பலர் கூட ஆதரிக்கின்றார்கள். ஆனால் நமது கருத்தோ இவைகளை பிரதானமாய் கருதியதன்று. மற்றதை கருதியதென்றால், முன் சொன்னது போல பொதுவாக பெண்களின் விடுதலைக்கும் சுயேச்சைக்குமே கர்ப்பம் விரோதியாயிருப்பதால் சாதாரணமாய் பெண்கள் பிள்ளைகளை பெறுவது என்பது அடியோடு நிறுத்திவிட வேண்டும் என்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பல பிள்ளைகளை பெறுகின்ற காரணத்தால் ஆண்களும் கூட சுயேச்சையுடனும் வீரத்துடனும் விடுதலையுடனும் இருக்க முடியாதவர்களாகவே இருக்கிறார்கள். இதன் உண்மை சாதாரணமாய் ஒவ்வொரு மனுஷியும் தங்கள் சுதந்திரங்களுக்கு கஷ்டம் வருகின்ற காலத்தில் பேசிக்கொள்வதை பார்த்தாலே தெரியும். ஒரு மனிதன் தன் கஷ்ட நிலையில் பேசும்போது, நான் தனியாயிருந்தால் ஒரு கை பார்த்து விடுவேன், 4-5 குழந்தையும் குட்டியும் ஏற்பட்டுவிட்டதால் இவைகளை காப்பாற்ற வேண்டுமே என்கிற கவலையால் பிறர் சொல்வதையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கும் நிலைக்கு ஆளாயிருக்க நேர்ந்திருக்கின்றது என்றே சொல்லுகின்றான். அதுபோலவே ஒரு ஸ்திரீ புருஷனாலோ அல்லது வேறு எதனாலோ சங்கடம் ஏற்படும் போது, நான் தனியாயிருந்தால் எங்காகிலும் தலையின் மேல் துணியை போட்டுக்கொண்டு போய்விடுவேன், அல்லது ஒரு ஆற்றிலாவது குளத்திலாவது இறங்கிவிடுவேன். இந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு அரை நிமிஷம் இருக்க மாட்டேன். ஆனால் இந்த குழந்தைகளையும் குஞ்சுகளையும் நான் எப்படி விட்டுவிட்டு போக முடியும் என்றே சொல்லுகின்றாள். ஆகவே இந்த இருவருக்கும் அவர்களது சுயேச்சையையும் விடுதலையையும் கெடுப்பது இந்த குழந்தைகள் குஞ்சுகள் என்பவைகளே ஆகும். உலகத்தில் மக்கள் தங்கள் உடலாலும் அறிவாலும் கஷ்டப்பட்டு தத்தம் ஜீவனத்திற்கு பொருள் தேடுவதற்கே சுதந்திரத்தை விற்று சுயமரியாதையை பலி கொடுத்து அடிமைகளாக வேண்டிய நிலையில் இருக்கும்போது பிள்ளைகளையும் குட்டிகளையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் தலைமேல் இருக்குமானால் இந்த இடத்தில் எப்படி சுயேச்சை இருக்க முடியும்? ஆகையால் இன்றைய நம் உலகில் ஆண் பெண் இருவரினுடைய சுயேச்சைக்கே கர்ப்பமாவதும் பிள்ளைகளை பெறுவதும் இடையூறான காரியமாகிறது. அதிலும் பெண்கள் சுயேச்சைக்கு கர்ப்பம் என்பது கொடிய விரோதமாய் இருக்கின்றது. பெண்களுக்கு சொத்தும் வருவாயும் தொழிலும் இல்லாததால் குழந்தைகளை வளர்க்க மற்றவர்கள் ஆதரவை எதிர்பார்த்தே தீர வேண்டியிருக்கின்றது. அதனால்தான் நாம் கண்டிப்பாய் பெண்கள் பிள்ளைகள் பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் என்கின்றோம். அன்றியும் பெண்கள் வியாதியஸ்தர்கள் ஆவதற்கும் சீக்கிரம் கிழப்பருவம் அடைவதற்கும் ஆயுள் குறைவதற்கும் அகால மரணம் அடைவதற்கும் ஆண்களில் பிரம்மச்சாரிகளும் சந்நியாசிகளும் சங்கராச்சாரியார்களும் தம்பிரான்களும் பண்டார சன்னதிகளும் ஏற்பட்டிருப்பது போல் பெண்களில் பிரம்மச்சாரிகளும் சங்கராச்சாரி முதலியவர்களும் ஏற்படுவதற்கும் சுதந்திரத்தோடு வாழவும் பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாகவும் பல ஆண்களும் பெண்களும் போற்றி புகழ்ந்து வணங்கும்படியான ஸ்தானத்தை கைப்பற்றவும் இந்த கர்ப்பமே தடையாயிருந்து வருகின்றது. இந்நிலையில்தான்
பெண்கள் விடுதலைக்கும் சுயேச்சைக்கும் முன்னேற்றத்திற்கும் அவர்கள் பிள்ளை பெறுவது என்பதை நிறுத்த வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த படி நம்மில் ஒவ்வொருவரும் கர்ப்பத்தடை விஷயமாய் கருதும் காரணம் எப்படி இருந்த போதிலும் நமக்கும் மற்றைய கர்ப்பத்தடைக்காரருக்கும் கர்ப்பத்தடை அவசியம் என்பதில் அபிப்பிராய பேதமில்லாதிருப்பது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இந்த முக்கிய காரணங்களில் கொஞ்ச காலத்திற்கு முன் சட்டசபையில் அரசாங்கத்தினர் சார்பாய் சுகாதார மந்திரி கர்ப்பத்தடை பிரச்சாரத்தை எதிர்த்ததும் பெண்கள் சார்பாய் சட்டசபைக்குள் சென்ற டாக்டர் முத்துலட்சுமி அம்மாளும் அவருக்கு அனுசரணையாய் இருந்ததும் நமக்கு மிக்க ஏமாற்றத்தையே கொடுத்துவிட்டன. இந்த தேசத்தில் பிறக்கும் குழந்தைகளையெல்லாம் இந்த அரசாங்கமே வளர்த்து அவைகளுக்கு கல்வி கொடுத்து மேஜர் ஆக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை இருந்திருக்குமே. ஆனால் சுகாதார மந்திரி அரசாங்கத்தின் சார்பாய் கர்ப்பத்தடையை எதிர்த்திருக்க மாட்டார். அப்படி இல்லாமல் யாரோ பெற்று யாரோ சுயமரியாதை இழந்து யாரோ அடிமையாய் இருந்து வளர்ந்து மக்களை பெருக்கிவிடுவதானால் சர்க்கார் அதை எப்படி வேண்டாம் என்று சொல்ல முன்வருவார்கள். உண்மையான சுகாதாரத்தில் பிள்ளை பேற்றை தடுப்பது முக்கியமான சுகாதாரம் என்று சுகாதார மந்திரிக்கும் பெண்மணியாயிருந்தும் டாக்டர் பட்டம் பெற்ற முத்துலட்சுமி அம்மாளுக்கும் தெரியாமல் போனது வருந்தத்தக்க காரியமுமே ஆகும். இந்த விஷயத்தில் அரசாங்கத்தால் விபரீதமான அபிப்பிராயப்பட்டாலும் கூட பொது ஜனங்கள் அதை லட்சியம் செய்யாமல் ஒவ்வொருவரும் இதை கவனித்து அவரவர்களை தக்கது செய்து கொள்ள வேண்டியது மிக்க அவசியமான காரியமாகும். மதுவிலக்கு பிரச்சாரத்தை விட சொத்து வியாதிகளை ஒழிக்கும் பிரச்சாரத்தை விட இந்த கர்ப்பத்தடை பிரச்சாரம் மிக முக்கியமானதென்பதே நமது அபிப்பிராயம். ஆதலால் இந்த கர்ப்பத்தடைக்கு நமது நாட்டில் ஒரு ஸ்தாபனம் ஏற்படுத்தி அதன் மூலம் துண்டு பிரசுரங்கள் பத்திரிகைகளும் புத்தகங்களும் வெளியிடுவதுடன் கர்ப்பத்தடை சம்பந்தமாக ஆங்கிலத்திலும் பிற பாஷைகளிலும் உள்ள அரிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுவதுடன் கர்ப்பத்தடையால் நாடும் நம் பெண்களும் நலத்தையும் சுதந்திரத்தையும் பெறுவதான நாடகம் சினிமா முதலியவைகள் மூலமாய் பிரச்சாரம் செய்ய பொது ஜனங்களில் சிலராவது இது சமயம் முன்வர வேண்டும் என்றே வேண்டிக் கொள்கின்றோம்.